ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பிரின்சஸ் கட் சுடிதார் தான் பார்க்க போகிறோம். வாங்க, அது எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தில் தான் கட்டிங் போட போகிறோம். இப்போ தையலுக்காக ஒரு ஹாஃப் இன்ச் நான் மேலே விட்டு ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன், சரிங்களா? அடுத்து ஷோல்டர் மார்க் பண்ணணும். இப்போ நான் ஷோல்டருக்கு வந்து 6 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்து அந்த ஸ்லோப்புக்கு ஒரு ஹாஃப் இன்ச் விட்டு ஸ்லோப் போட்டிருக்கேன். ஆம் ஹோல் 6.5 மார்க் பண்ணி, அப்புறம் அந்த ஃபோல்டர் சைட்லேருந்து 6 இன்ச் மார்க் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். அதுக்காக நான் 6 இன்ச் மார்க் பண்ணி லைன் போட்டு எடுத்துக்கிறேன். அடுத்ததாக செஸ்ட்டு ரவுண்டு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ்க்காக. இப்போ நம்ம பிரின்சஸ் கட் சுடிதார் கட் பண்ணுறதுனால 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும். இப்போ அந்த மார்க்கிங் வரைக்கும் லைன் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்ததாக வெய்ஸ்ட்டு ஹைட்டு. வெய்ஸ்ட்டு ஹைட்டு பார்த்திங்கன்னா 14 இன்ச். அந்த 14 இன்ச்சை ரெண்டு இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா ஸ்ட்ரைட் லைன் வந்து நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போ அந்த மார்க்கிங் மேலே லைன் போட்டாச்சு. அடுத்தது வெய்ஸ்ட்டு ரவுண்டு ப்ளஸ் 1.5 இன்ச் சீம் அலவன்ஸு. அடுத்து 1 இன்ச் வந்து பிரின்சஸ் கட்டுக்காக. அடுத்ததான் ஹிப்பு ஹைட்டு. ஹிப் ஹைட்டு வந்து நம்மளுக்கு எவ்வளோ வருது அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே 20, சரிங்களா? அதையும் வந்து ரெண்டு இடத்துல மார்க் பண்ணி லைன் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்து ஹிப்பு ரவுண்டு, அது எவ்வளோ வருதோ அதை மார்க் பண்ணிவிட்டு 1 இன்ச் வந்து மார்க் பண்ணால் போதும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஓப்பன் வைப்போம்ல, அதில் வந்து 1.5 இன்ச் நம்ம விட்டோம் அப்படின்னா அது ரொம்ப கிளாத் வந்து அதிகமாகிடும். அதனால் 1.5 இன்ச்க்கு பதிலாக 1 இன்ச் விட்டாலே போதும். அடுத்து வந்து பிரின்சஸ் கட்டுக்காக 1 இன்ச் நம்ம வந்து விடணும். அடுத்து ஆம் கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அப்போ ஆம் லைன் வந்து எவ்வளோ இருந்துச்சு? 6.5 இன்ச் இருந்துச்சு. அதில் பாதி நம்ம மார்க் பண்ணி ஆம் கர்வ் வச்சு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்து ஃப்ரண்ட்டு கர்வ் போட்டுக்கலாம். அதுக்கு அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து 1/4 இன்ச் நான் வந்து உள்ளார மார்க் பண்ணி அதே ஆம் கர்வ் யூஸ் பண்ணி நான் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். முக்கியமாக நம்மளோட ஆம் கர்வ் 15 இன்ச் இருந்துச்சு அப்படின்னா அது ஃபுல்லாகவே வருதா அப்படின்றத செக் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. அடுத்தது நெக்கு ஹைட்டு, அது வந்து நம்ம இஷ்டம்தான். எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அந்த நெக்கு ஹைட்டு வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். நெக் டிசைன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரவுண்டு நெக்லையே கொஞ்சம் டிசைனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார தள்ளி நான் வந்து ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்ததாக பாட்டம் சைடு வந்து அதே தான். இப்போ ஹிப்பில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இன்ச் இருந்துச்சோ அதே இன்ச்சை பாட்டம் சைடில் நம்ம மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம மார்க் பண்ணுறது முக்கியமே கிடையாது, வெட்டுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணுறது ரொம்ப முக்கியம். செக் பண்ணி முடித்தாச்சு. அடுத்ததாக நெக்லைனுக்கு சீம் அலவன்ஸ் வந்து 1/4 இன்ச் விட்டுக்கிறேன். ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சும் ஆம் ஹோல் சைடும் 1/2 இன்ச் விட்டு ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபைனலாக மார்க் பண்ண இடத்துலலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆம் ஹோல் சைடு பேக் மட்டும்தான் கட் பண்ணணும், ஃப்ரண்ட்டு கட் பண்ணிடக்கூடாது. கட் பண்ணியாச்சு. இப்போ பேக் பார்ட்டை மட்டும் செப்பரேட்டாக நம்ம பிரித்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம சீம் அலவன்ஸ் வந்து கொடுக்கணும். அதுக்காக 1/2 இன்ச் வந்து நான் கொடுத்துக்கிறேன். கரெக்டாக கொடுத்து அது மேலே நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ட்ரா பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக பஸ்ட்டு ஹைட்டு என்னன்றது நம்மளுக்கு தெரியணும். பஸ்ட்டு ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா 10 இன்ச். அந்த 10 இன்ச்சுக்கு நான் லைன் போட்டு எடுத்திருக்கேன். இது வரைக்கும் நம்ம மார்க் பண்ணது நார்மல் சுடி. இப்போ அடுத்தது பிரின்சஸ் கட்டு. இந்த ஹாம் ஹோல்லேருந்து மேலே பார்த்த மாதிரி 1 இன்ச் நான் வந்து வச்சுக்கிறேன். அடுத்து பஸ்ட்டு டு பஸ்ட்டு பாயிண்ட்டு 3.5 இன்ச்சு மூணு லைன்லையுமே குறித்து எடுத்துக்கலாம். கரெக்டாக அந்த டாட்டில் லைன் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஆம் கர்வ் வச்சு நான் ஒரு ஷேப் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரியும் ஷேப் போடலாம், இல்லைனா அந்த லைன் வந்து எனக்கு ஒட்டலை பார்த்திங்களா, அதனால நான் ரெண்டு ஷேப் போட்டிருக்கேன் பாருங்கள். நீங்கள் அதில் எது உங்களுக்கு பெஸ்ட்டோ அது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம்.
பிரின்சஸ் கட்டுன்றது டாப் ஃபுல்லாக தான் பார்ட் பார்ட்டாக வெட்டி எடுப்போம். அதனால் நம்மளோட ஹைட்டு எவ்வளவோ அந்த ஹைட்டு வரைக்கும் அந்த பஸ்ட்டு டு பஸ்ட்டு பாயிண்ட்டு 3.5 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் போட்டு எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக பஸ்ட்டு டு பஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சுன்றது வைக்கணும். நான் வந்து பை மிஸ்டேக்காக 3.5 இன்ச் வச்சுட்டேன். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 4 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணி சேம் தான் 3.5 இன்ச்சுக்கு நம்ம என்ன பண்ணோமோ அதே மாதிரியே நான் 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஃபைனலாக அந்த லைன் மேலேயே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் ஆம் ஹோல் கர்வ் நம்ம வரைஞ்சிருந்தோம் பார்த்திங்களா, அதை வந்து மறந்துடாமல் கட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம அந்த லைன் மேலேயே கட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து 3 பீஸ் வந்து ஃப்ரண்ட்டில் மட்டுமே கிடைக்கும், சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்ம அரேஞ்ச் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம லைனிங் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுத்ததாக மெயின் கிளாத்துக்குள்ளே போகலாம். இப்போ எனக்கு வந்து மெயின் கிளாத்தில் டிசைன் வந்து ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி தான் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே மடிச்சுக்கிட்டேன். ஒரு ஃபோல்டு தான் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா பேக்கு ஃப்ரண்ட்டு அந்த மாதிரி தனித்தனியாக நம்ம வந்து கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பேக் பார்ட்டு லைனிங் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து மேலே வச்சு ட்ரேஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் பார்ட்டு கட் பண்ணியாச்சு. எப்பொழுதும் லைனிங் துணியை விட மெயின் கிளாத் வந்து கொஞ்சம் 1/2 இன்ச் வந்து அதிகமாக இருக்கிறதுல தப்பு கிடையாது. அப்படி தான் நம்ம வெட்டணும். அடுத்தது நம்ம ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கலாம். அதே மாதிரியே ஒரு ஃபோல்டு தான் பண்ணியிருக்கேன். அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டில் சென்டர் மட்டும், அதாவது ஃபோல்டர் சைடு மட்டும் நம்ம முடித்தாச்சு. அடுத்ததான் சைடில் வரும் பார்த்திங்களா அந்த பார்ட் இருக்குது, அந்த பார்ட்டையும் அதே மாதிரியே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரண்ட்டு பேக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுத்ததான் ஸ்டிச்சிங் வீடியோக்குள்ளே போகணும். இந்த ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்திங்கன்னா பார்ட் 2ல பார்க்கலாம். கட்டிங் வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் டவுட்டை வந்து கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதனால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.